அன்பான நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாப் தமிழ் மால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இந்த மாதத்தில் நடந்த ஃபேக் விசா அண்டு ஃபேக் ஆஃபர் லெட்டர் இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் நடந்திருக்கு எனக்கு வந்துட்டு நேற்று நம்ம சேனலுடைய சப்ஸ்க்ரைபர் கோவில்பட்டியை சேர்ந்தவர் நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணார் கொஞ்சம் பேசணும் உங்கள் கூட அப்படின்னாரு என்ன விஷயங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஏஜென்சிலேருந்து ஆஃபர் லெட்டரும் வீசாவும் வந்திருக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட அதை காட்டி செக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நானும் சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஏஜென்சிங்க அப்படின்னா ஏஜென்சி வந்து டெல்லியில் இருக்கிற ஏஜென்சி அப்படின்னாரு டெல்லியில் இருக்கிற ஏஜென்சி தானே வழி அவங்கள்ட்ட வந்து கார்டு கேட்டாக்கா வந்துட்டு சென்னையில் இருக்கிற ஒரு கார்டு கொடுக்குறாங்க எங்களுடைய பிரான்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற ஏஜென்சி ஃபேஸ்புக் பார்த்து அப்ளை பண்ணியிருக்கிறாரு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாரு ஸ்டோர் கீப்பருக்கு இத்தனைக்கும் அவர் வந்துட்டு வெளிநாடுல வந்துட்டு ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் தான் ஸ்டோர் கீப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ப்ராசஸ்ஸை ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணி பேசியிருக்கிறாரு உங்களுக்கு இது மாதிரி மாலத்தீவ்ஸில் வந்துட்டு மாலத்தீவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேரை சொல்லி கோஸ்ட்லைன் அப்படிங்கிற கம்பெனி அது மாலத்தீவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியில் அதுவும் ஒரு கம்பெனி அது பேரை சொல்லி ஃபஸ்ட்டு இவருக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு அட்டன் அட்டென்ட் பண்ண வச்சுருக்குறாங்க அதன் பிறகு வந்துட்டு உங்களை வந்து இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுருக்காங்க செலக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உங்களுடைய சேல்ரி வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் அப்படின்ட்டுருக்காங்க இந்த விஷயத்துலேயே நமக்கு டவுட் வந்துடுது ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டோர் கீப்பருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்லாம் கண்டிப்பாக மாலத்தீவில் கிடைக்காது மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் எயிட் ஹண்ட்ரட் வரலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த இடத்துல நமக்கு டவுட் வந்துச்சு அவருக்கு வந்துட்டு இன்டர்வியூ வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் உங்களோட சேலரி இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே வந்துட்டு நாளை இல்லை நாளை மறுநாள் ஆஃபர் லெட்ரு வந்துடும்ருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னால் அதே மாதிரியே ஒரு ஆஃபர் லெட்டரை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க கோர்ஸ் லைன்லேருந்து ஹெச்ஆர் மேனேஜர் அனுப்புகிற மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஆஃபர் லெட்டர் வந்த உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸாக வந்துட்டு எவ்வளோ தெரியுங்களா தௌசண்ட் பே பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து இந்த மொபைல் நம்பரில் வந்து கூகுள் பே பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காங்க சரி தௌசண்ட் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொடுத்தா போதும் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வந்துட்டு பேமண்ட்டு அப்படின்ட்டுருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் கட்டணும் விசா வந்ததுக்கப்புறம் கட்டினீங்கன்னா டிக்கெட் போட்டு உங்களுக்கு அந்த ஐம்பது ரூபாய் உங்களுக்கு டிக்கெட்டும் போட்டு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்ருக்காங்க இருக்காங்க உடனே ஒரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆஃபர் லெட்ரு வந்தோடனே ஒரு தௌசண்ட் மட்டும் கூகுள் பே பண்ணியிருக்கிறாரு ஆஃபர் லெட்ரு வந்து கரெக்டாக ரெண்டாவது நாள் உடனே உங்களுக்கு விசா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த விசாவை வந்துட்டு அனுப்பி விட்ருக்குறாங்க இந்த விசாவை எனக்கு அனுப்பிச்சி விட்டார் ஆஃபர் லெட்டரையும் விசாவையும் இந்த விசாவை பார்த்தோன்னே எனக்கே வந்து இது ஆச்சரியமாக போயிடுச்சு இது வரைக்கும் நான் இப்படி ஒரு விசாவை பார்த்ததே இல்லை ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்களா வந்துட்டு ஒரு டிசைனை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்ரூவல்னு அப்படின்னு சொல்லி இப்போ கொடுக்குறதே இல்லை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ட்ரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எம்ப்ளாய்மெண்ட் அப்ரூவல் என்ட்ரி பாஸுன்னு தான் இப்போ கொடுக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்ரூவல் அப்படின்னே கொடுக்கறதில்லை இப்போ அது போக பார்த்தீங்கன்னா அந்த எம் இருக்குது பாருங்கள் அந்த மால்டீவ்ஸ் இமிகிரேஷனுங்கிற எம்ப்ளம் இந்த மாதிரி வர்றதில்ல பார் கோடு வர்றதில்லை நிறைய விஷயங்கள் இதில் எல்லாமே பார்த்தோன்னே ஃபேக்குங்கிறத கரெக்டாக காட்டுற மாதிரியே இருந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஆஃபர் லெட்டரை வந்துட்டு கோஸ்ட் லைனில் உள்ள ஹெச்ஆருக்கே வந்துட்டு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லி மெயில் ஐடி வந்து நெட்டில் எடுத்து மெயில் பண்ணுங்க அப்படின்னா அந்த மெயில் பண்ண காப்பி உங்களுக்கு காட்டுறேன் மெயில் பண்ணி காட்டுறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து ஃபேக் ஏஜென்சிலேருந்து வந்தது இந்த ஆஃபர் லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணல இது இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க வந்து ரிப்ளை வந்து மெயிலும் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு இது வந்து ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன் இது வந்து ஃபேக்கு ஆஃபர் லெட்டரையும் நம்பாதீங்க இதுவும் வந்து விசாவையும் நம்பாதீங்க தயவு செய்து பணம் எதுவும் கொடுத்துடாதீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவர் வந்துட்டு நேற்று வந்துட்டு பணம் ரெடி பண்ணிக்கிட்டு கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தவர் தற்செயலாக சரி அண்ணன் ராமதார்கிட்ட கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணார் நல்ல வேலை அவருடைய பணம் போகலை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து டெல்லியில் இருக்காங்க ஃபுல்லாக தான் பேசியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப்பு சாட்டெல்லாம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க நான் கூட இதில் வேணால் உங்களுக்கு அதனுடைய இதை வந்து நினைக்கிறேன்

லேபருக்கு தௌசண்ட் யூஎஸ் டாலர் போட்டிருந்துச்சி ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் போட்டிருந்துச்சி அது சொல்லுவாங்களே அந்த படத்தில் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தவனை ஏமாற்றணுன்னா அவனுடைய ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது லேபருக்கு யார் கொடுக்குறாங்க தௌசண்ட் டாலரு தௌசண்ட் யூஎஸ் டாலரு அதனால் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ஏமாற வேண்டியவர் தப்பிச்சிட்டாரு வெறும் ஆயிரம் ரூபாயை மட்டும் பே பண்ணதோடு தப்பிச்சிட்டாரு ஸோ நீங்கள் வந்துட்டு வெளிநாடு வரங்கிற ஆசையில் வந்துட்டு கண்மூடித்தனமாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்பிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இப்போ வந்துட்டு செக் அதான் சொல்கிறேன்னா இப்போ செக் பண்ணுறதுக்கெல்லாம் நிறையா வழி வந்துடுச்சு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செக் பண்ணுறதுக்கெலாம் இப்போ நிறையா வழி வந்துடுச்சு யூடியூப்பில் தட்டினீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க யூடியூபர்ஸே இருக்காங்க என்ன மாதிரி யூடியூபர்ஸ் இன்னும் இருக்காங்க அவங்கள கேட்கலாம் இப்போ நம்ம குரூப்ஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் குரூப்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக மாலையில் இருக்கிற யாராக ஒருத்தவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு உண்மை தன்மையை வந்துட்டு நிச்சயமாக சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏஜென்சியை வந்து ட்ரை பண்ணுறவங்க உண்மைத்தன்மையை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி வாங்க ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்குது மக்கள்கிட்ட பணங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது யாருக்குமே வேலை இல்லை எந்த சூழ்நிலையில் இந்த ஒரு ஏஜென்சி கொடுக்குற அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு நல்லாவே நமக்கு தெரியும் அதனால் அவசரப்பட்டு யாரும் வந்து ஏமாந்துட வேண்டாங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வெளிநாடு ரெடி பண்ணுறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நிறையா ஃபேக் விசா நடக்குது எவ்வளோ தான் அவேர்னஸ் கொடு அவேர்னஸ் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஃபேக் விசாக ஃபேக் ஆஃபர் லெட்டர் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக நான் முக்கியமாக சொல்ல விரும்புது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெளி ஸ்டேட்டு அதாவது டெல்லி மும்பை இந்த மாதிரியானவங்களை நம்புறதை வந்துட்டு ரொம்ப குறச்சிக்கிங்க இது வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலேயும் வந்து சரியாக எனக்கு படலை நம்ம பக்கத்தில் நம்ம ஊருக்கும் பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க அவங்க மூலயமா ரெடி பண்ணி அப்படி வர்றது தான் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற ஏஜென்சியில் நேராக போய் பார்த்து பேசி அப்படி பண்ணுறதே வந்து சமயத்தில் வந்துட்டு தவறுதலான விஷயங்கள் நடந்து ஏமாறப்பட்டு ஏமாற்றம் அடைகிற மாதிரி ஆகிடுது ஸோ அந்த மாதிரி நாம் இங்கே இருந்துக்கிட்டு வெறும் மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு டெல்லியில் இருக்கவங்கள்ட்டையும் மும்பையில் இருக்கவங்கள்டும் பேசி பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு ஒரு சரியான வந்து வழியாக இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெல்லி மும்பையில் தயவுசெய்து வந்துட்டு ட்ரை பண்ண வேண்டாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸு மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்